பேமி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 6 க்ரூமிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னென்ன டிப்ஸ்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, க்ரூமிங்கிறது வந்து நீங்க ட்ரெடிஷ்னல் வியர் வியர் பண்ணக்கூடாது, மாடர்னா நீங்க வியர் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. நீங்க எந்த மாதிரியான அவுட்ஃபிட் எந்த மாதிரியான ஸ்டைல் பண்ணாலும் பாக்குறதுக்கு இன்னும் பிளசண்டா ப்ரெசன்டபிளா எப்படி வந்து காமிக்கிறதுங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த க்ரூமிங் டிப்ஸ். அண்ட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சர்டன் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து க்ரூம்டா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அது மாதிரி நீங்க இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நம்மளை க்ரூப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹேர் கட் அண்ட் ஹேர் ஸ்டைல் தான். உங்களுக்கு முடி நீளமாக இருந்தாலும் சரி இல்லை ஷார்ட்டாக வச்சுருந்தாலும் சரி ஒரு ப்ராப்பரான ஹேர் கட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஹேர் கட் பண்ணலனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் பார்க்கறதுக்கு வந்து லுக் வந்து அன்ஹெல்தியாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நம்ம வந்து கொஞ்சம் ரெகுலராக ஹேர் கட் பண்ணி ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஹேர் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்கள் ஹேரை இன்னுமே மேனேஜபிளாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களோட ஹேர் கேர்லியாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி உங்கள் ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ஸ்டைல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் அதிகமாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது எனக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். முக்கியமாக வந்து ஐப்ரோஸ் வந்து எப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் க்ரூம்டாக வச்சுக்க ஆரம்பிச்சினோம் ஃபேஸ் இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நான் ஃபேஸ் ஷேவ்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சப்பிளாக ஹெல்த்தியாக நல்லா க்ளோவியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நீங்கள் ஃபேஸ் ஷேவிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி ஃபேஸ் ஷேவ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரேசர்ஸ் வாங்கிக்கிட்டு நான் வீட்டிலேயே வந்து என்னோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிப்பேன். உங்களுக்கு வீட்லேயே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் பார்லரில் இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் ஃபேஷியல் ஹேர் த்ரெட்டிங் வேக்ஸிங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமல் மேக்கப். நீங்கள் இதுக்கு முன்னாடி மேக்கப் ட்ரை பண்ணாத பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன மேக்கப் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் மஸ்காரா ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் இதுவே வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் ரொட்டீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சுத்தமாக இந்த அளவு மேக்கப் கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டின்டட் லிப் பாம் அண்ட் ஒரு மஸ்காரா வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே ஓரளவுக்கு வந்து உங்களை ப்ளசண்ட்டாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி மாடர்னாக வியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி கிளாத்ஸ் எல்லாம் நல்லா அயன் பண்ணி நீட்டாக வியர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன தான் நல்லா ரெடியாக இருந்தாலுமே உங்களோட ட்ரெஸ் பார்க்குறதுக்கு வந்து சரியில்லைனா உங்களுக்கு டோட்டல் லுக்கே வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே நீட்டாக அயன் பண்ணி வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஸ்டைல் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறதுல கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுது எது சூட் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அவுட்ஃபிட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் முக்கியமாக அடுத்து கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ராப்பர் ஃபிட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுறது. டூ டைட்டாகவோ இல்லை அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லைனா ரொம்ப லூஸாகவும் இருக்கிற மாதிரி கிளாத்ஸ் வியர் பண்ணாமல் உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிட் இருக்கிற மாதிரியான கிளாத்ஸ் வந்து பார்த்து வியர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் யுவர் நெயில்ஸ் டன் அப்படிங்கிறது தான். எப்போவுமே வந்து நம்ம ஃபேஸ் ஸ்கின் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து நம்ம நெயில்ஸ் எந்தளவு கவனிப்போம் தெரில. ஆனால் உங்களோட ஓவரால் அவுட்ஃபிட்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான நெயில்ஸ் க்ரூம் பண்ணி ஒரு நெயில் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களோட லுக்கை ஒரு மாதிரி எலிவேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னோடனே உடனே பார்லருக்கு போய் நீங்கள் வந்து அந்த நெயில்ஸ் வச்சுக்கணும்ல அவசியம் கிடையாது. வீட்டிலேயே உங்களோட நெயில்ஸை வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டிங்கனாலே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஓவரால் லுக்கில் வந்து நெயில்ஸ் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ் பண்ணிக்கிறது. முக்கியமாக நான் வந்து ஃபுட்வேர் சொல்லுவேன். நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் போட்டுக்கிறதோ இல்லைனா ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் போடும்போது ஹீல்ஸோ இல்லை ஃப்ளாக்ஸோ உங்கள் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃபுட்வேர் அண்ட் மினிமல் ஆக்சசரிஸ் லைக் நெக் செயின் ஒரு வாட்ச் அந்த மாதிரி ஆக்சசரிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓவரால் அவுட்ஃபிட் லுக் இன்னுமே வந்து எலிவேட் ஆகி கொடுக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரெஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு வாட்ச் அண்ட் நல்ல ஃபுட்வேர் அந்த மாதிரி மினிமலான ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட் கைஸ், இதுதான் வந்து நான் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்ச க்ரூமிங் டிப்ஸ். இந்த மாதிரி வேற என்ன வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.